ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கணும், கல்ச்சர் டைவர்சிட்டியை ஊக்குவிக்கணும், பயோடைவர்சிட்டி, அப்பதான் பயோடைவர்சிட்டி பாதுகாக்கப்படுங்கிறாங்க. என்ன காரணம்னா, இங்க வந்து உலகம் வந்து மோனோ கல்ச்சரை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு மோனோ கல்ச்சரை நோக்கி ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களும் போனாங்கன்னா அது இயற்கையின் ஒரு பகுதியை சுரண்டும். இப்ப ஒட்டுமொத்தமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். அதற்கான ரா மெட்டீரியல் எங்க இருந்து கிடைக்குது? அப்ப அதற்கு அதை உருவாக்குவதற்கான எத்தனை நதிகள் சீரழிக்கப்படுகிறது? அப்போ இதெல்லாம் இதெல்லாம் தான் குளோபல் வார்மிங்க்கு காரணம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. நம்ம சொல்லல, உலகம் முழுக்க சயின்டிஸ்டுங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. கடவுள் அப்படிங்கிற முறையே வந்து ஒரு மோனோ கல்ச்சர் தான் என்ன கேட்டா. ஆனா அதுக்கு என்ன காரணம்னா, அது ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஃப்ரேம் அது. அதற்குள்ளதான் நீங்க திங்க் பண்ணணும், அதற்குள்ளதான் நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பிராக்டிசஸ் நீங்க வச்சுக்கணும். பட் நீங்க ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் பேந்தியிசம். ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகப்போருக்கு இந்த டிஎன்ஏ அடிப்படையில் இனங்களை பிரித்ததும் ஒரு காரணம், ஆரியர் திராவிடர் இந்த மாதிரியான பிரிவினைல இருக்கு இல்லையா, இதற்கும் மறக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, ஜெர்மன்ல நீங்க வந்து இந்த டிஎன்ஏ அடிப்படையில் இனத்தை பிரிக்கிற முறையை வந்து அவங்க காலாவதி பண்ணிட்டாங்க. அதனால அதன் அடிப்படையில இங்க, ஆமா, நீங்க ஜெர்மன்ல நீங்க அதன் அடிப்படையில இங்க இந்த இனம் அந்த இனம்லாம் நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த முறை அவங்க கைவிட்டுறாங்க, நாங்க கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இதன் அடிப்படையில வந்து இனத்தை வரையறுக்கிற முறையை வந்து நான் கைவிடுறேன், கைவிட்டுட்டாங்க. தமிழர் ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா, இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதுவும் கிராமப்புற இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப அந்த ஒரு புரிதல் இருக்க மாட்டேங்குது இல்லையா. இப்ப விவசாயமே காடுகளை அழிச்சுட்டு தான் வந்துச்சு அப்படின்னா, அது நம்ம எடுத்து சொன்னாலுமே அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க இல்ல இல்ல. இப்ப விவசாயம் வேற, இயற்கைங்கிறது வேற, இதை நம்ம என்னதான் நம்ம சொன்னாலுமே அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா. சோ இதுக்கு என்னதான் தீர்வா நீங்க பாக்குறீங்க? இல்ல, இதற்கு தீர்வுங்கிறது இந்த நாட்டின் பாரம்பரியமான கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றுவது மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு. நீங்க ஏன்னா இங்க இருக்கிற ஜாதிங்கிற அமைப்பு முறையாகட்டும், இல்ல இங்க இருக்கிற மதம்ங்கிற, ஆக்சுவலி மதம் என்பதே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வெஸ்டர்ன் சொல். நம்ம வந்து இப்ப நம்ம இப்ப ஹிந்து மதம்ங்கிறது வந்து வெள்ளக்காரன் வந்து வச்ச பேரு. நமக்கு ஹிந்து அப்படிங்கிற இது ஒரு மதமே கிடையாது, ஒரு 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 இண்டிபெண்ட் ஒரு ஒரு கல்ச்சர் தான் சொல்லணும் இதை. இது அதனாலதான் உலகத்திலேயே வந்து நாத்திகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே அமைப்பு முறைங்கிறது ஹிந்து மதம் மட்டும்தான். அதை அப்படிதான் உலகம் புரிஞ்சுக்குங்கிறதுக்காக நான் இங்க ஹிந்து மதம்னு கூட சொல்றேன். மற்றபடி இந்த மதம்னுலாம் நான் அடையாளப்படுத்த விரும்பல, அது உண்மையும் இல்லை, அப்படி கிடையாது ஆக்சுவலி. அப்போ இந்த இந்த அமைப்பு முறை ஹிந்து மதம் அப்படிங்கிற இந்த அமைப்பு முறை வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இயற்கைக்கோட இது எந்த அளவுக்கு தொடர்புல இருக்குங்கிறத உங்களுக்கு புரியும். நீங்க ஐநா சபையினுடைய டிக்ளரேஷன் ஆஃப் கல்ச்சர் டைவர்சிட்டி, டிக்ளரேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரு அதுவும் எந்த அமைப்பு சொல்றாங்கன்னா, அந்த காலநிலை மாற்றத்திற்கான அமைப்பு வந்து ஐநா சபையில இருக்கு. அந்த அமைப்பு வந்து இதை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கிறோம், கல்ச்சர் டைவர்சிட்டியை ஊக்குவிக்கணும், பயோடைவர்சிட்டி, அப்பதான் பயோடைவர்சிட்டி பாதுகாக்கப்படுங்கிறாங்க. என்ன காரணம்னா, இங்க வந்து உலகம் வந்து மோனோ கல்ச்சரை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு மோனோ கல்ச்சரை நோக்கி ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களும் போனாங்கன்னா அது இயற்கையின் ஒரு பகுதியை சுரண்டும். இப்ப ஒட்டுமொத்தமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். சோ அதற்கான ரா மெட்டீரியல் எங்க இருந்து கிடைக்குது? அப்ப அதற்கு அதை உருவாக்குவதற்கான எத்தனை நதிகள் சீரழிக்கப்படுகிறது? அப்போ இதெல்லாம் இதெல்லாம் தான் குளோபல் வார்மிங்க்கு காரணம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. நம்ம சொல்லல, உலகம் முழுக்க சயின்டிஸ்டுங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. சோ அப்ப அவங்க தான் இந்த விஷயத்த முன்வைக்கிறாங்க, ஒவ்வொரு நாடும் வந்து அந்த பயோடைவர்சிட்டியும் கல்ச்சர் டைவர்சிட்டியும் பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. சோ அதன் அடிப்படையில வெஸ்டர்ன் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கறதே குறைஞ்சு போச்சு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷங்களுக்கு 1000 வருஷங்களுக்கு சொல்லலாம், அவங்களுக்கு அதை அழிஞ்சு போய் சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய அவங்க மதம்ங்கிற அமைப்புக்குள்ள சிக்கிட்டாங்க.
ஓகே, இஸ்லாம் ஆகட்டும் இல்ல கிறிஸ்துவ மதம் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதான் மோனோதீசம் சொல்லுவாங்க, மோனோதீசம், பாலிதீசம், பேந்தீசம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு மதங்களை வந்து அந்த மதங்களை ஆய்வு செய்கிற வல்லுநர்கள் வந்து பிரிப்பாங்க. அதுல இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற மதம்ங்கிறது வந்து மோனோதீசத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த குளோபல் இந்த பல பேர் சொல்லுவாங்க 90களுக்கு பிறகுதான் குளோபலைசேஷன் வந்தது, அமெரிக்காக்காரன் குளோபலைசேஷனை கொண்டு வந்தான் கேபிட்டலிஸ்ட். அப்படி எல்லாம் இல்ல, குளோபலைசேஷன் எங்க துவங்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மதங்களின் எழுச்சியில தான் முதல் குளோபலைசேஷனே துவங்குது. என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆமா குளோபல், அதாவது ஒரு மதம் குளோபலைஸ்டு பண்றது இல்லையா, இந்த இஸ்லாம்ங்கிற மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை தான், ஃப்ரம் தி ஏ டு இசட் வந்து அவங்க ஒரே மாதிரியான கலாச்சாரத்தை தான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. நீங்க கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், புரியுதுங்களா? சோ அந்த பேசிக்கலி இந்த ஒர்க்அவுல் அப்படிங்கிற முறையே வந்து ஒரு மோனோ கல்ச்சர் தான் என்ன கேட்டா. ஆனா அது அதுக்கு என்ன காரணம்னா அது ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஃப்ரேம், அதற்குள்ளதான் நீங்க திங்க் பண்ணணும், அதற்குள்ளதான் நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் பிராக்டிசஸ் நீங்க வச்சுக்கணும். பட் நீங்க ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பேந்தியிசம் ஒரு ஒரு இதுக்குள்ள ஃப்ரேம்க்குள்ள வர்ற ஒரு மதம், அது 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 உலகத்துல இதுக்கான ஒரு இதுவே இல்லாம போயிடுச்சு பாருங்களேன். நம்ம இதுக்கான சொல்ல வேண்டியது, ஆனா இது வந்து இது ஒரு பேந்தியிசம். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரி இன்னொரு தேசத்தை காட்டவும் முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வேற மொழி பேசுவாங்க, வேற மாதிரி கலாச்சாரம் இருக்கும், வேற மாதிரி சாப்பாடு இருக்கும், வேற மாதிரி உணவு முறைகள் இருக்கும். இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வெவ்வேறு தேசிய இனம் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. இதுல உங்களுக்கு உடன்பாடு அதுதான் இல்லங்கிற, ஏன்னு கேட்டீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிலயும் வந்து இந்த பேந்தியிசம் இருந்தது, பாலிதீசம் இருந்தது, அதையெல்லாம் அழித்தது வந்து இந்த மோனோதீசம். மோனோதீசம்ங்கிறது நீங்க ஆயுசத்தையும் எடுத்துக்கலாம், ஆமா ஒற்றை கடவுளை நம்பக்கூடிய அந்த ஒரு கலாச்சார முறை. சோ இதெல்லாம் இதெல்லாம் வந்துதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்த அந்த கல்ச்சர் டைவர்சிட்டி அழிச்சிருச்சுன்னு நான் சொல்றேன். ஆனா இந்தியாங்கிறது என்னன்னா பேந்தியிசத்தை பின்பற்ற கூடியது, அங்க அழிந்த பிறகுதான் அங்க அந்த புது கான்செப்டே உருவாகும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த தேசிய இனம்ங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது எப்ப உருவாகுதுன்னா எல்லா கலாச்சாரமும் அழிந்த பிறகு ஒரே மாதிரியான ஒரு ஒரு ஒவ்வொரு மதத்தை சார்ந்தோ இல்லாட்டி வேற ஒரு ஒவ்வொரு வெவ்வேறு பியூராக்ரசி உருவாகி அது ஆதிக்கம் பண்ணக்குள்ள அதிகாரம் பண்ணக்குள்ளதான் அங்க இந்த மாதிரியான சொல்லாடல்கள் உருவாகுது, தேசிய இனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகுது. குறிப்பா இந்த ஜெர்மன் அந்த உலக போருக்கெல்லாம் பிறகு இந்த டிஎன்ஏ அடிப்படையில பிரிச்சது. இந்த உலகப்போரை ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா உலகப்போருக்கு இந்த டிஎன்ஏ அடிப்படையில் இனங்களை பிரித்ததும் ஒரு காரணம், ஆரியர் திராவிடர் இந்த மாதிரியான பிரிவினைகள் இருக்கு இல்லையா, இதற்கும் மறக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா ஜெர்மன்ல நீங்க வந்து இந்த டிஎன்ஏ அடிப்படையில் இனத்தை பிரிக்கிற முறையை வந்து அவங்க காலாவதி பண்ணிட்டாங்க அந்த நாடு, அதன் அடிப்படையில இங்க, ஆமா நீங்க ஜெர்மன்ல நீங்க அதன் அடிப்படையில இங்க இந்த இனம் அந்த இனம்லாம் நீங்க அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அந்த முறை அவங்க கைவிட்டுறாங்க, நாங்க கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இதன் அடிப்படையில வந்து இனத்தை வரையறுக்கிற முறையை வந்து நான் கைவிடுறேன், கைவிட்டுட்டாங்க.